இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தி ஏசிபிஎம் சர்ச் செம்பன்விளை இந்த சபையின் காணொளி காட்சி மூலம் இணையதளத்தின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த லாக்டவுன் வேளையில் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஒன்றாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க இயலவில்லை. இந்த தடைகள் நீங்கும் வரை கர்த்தருடைய பிள்ளைங்க சோர்ந்து போகக்கூடாது. அதற்காக தான் இந்த காணொளி காட்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இணையதளத்தின் மூலம் இதை பாருங்க, வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம். அரசாங்கம் நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளைக்கும் நம்ம ஒபே பண்ணணும். லாக்டவுன் என்றால் அதை அனுசரித்து போவோம். அப்படி இருந்தால் தான் வந்திருக்கிற இந்த கொடிய மரணத்துக்கு ஏதுவான இந்த வைரஸுக்கும் மரணக்கட்டுக்கும் நாம் காக்கப்படுவோம். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆகவே நீங்கள் இதை அப்படியே கை கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாத்திரரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எங்கள் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எங்கள் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எந்த அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. யெகோவா ஷாலோம் நீரே சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்த சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கி கிட்டி. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கி கிட்டி. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே
என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினா. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினா. உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா நிசினீரே, எங்கள் ஜெய கொடியே. யெகோவா நிசினீரே, எங்கள் ஜெய கொடியே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையானீர் சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீ வெற்றி சிறந்தே. உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே. 1 பேதுரு 5:6 ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனத்திலே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று ஆவியானவர் பேதுருவை கொண்டு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அடங்கியிருங்கள் என்ற வார்த்தை இந்த நாட்களில் அது யாருக்கும் கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏனென்றால் லாக்டவுன், அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. உலகமெங்கும் அத்தனை நாடுகளிலும் கோடி கோடியான மக்கள் அவரவர் இல்லங்களிலே அடைப்பட்டு இருக்கிறதுனால அது எல்லாருக்குமே ஒரு சோர்வு. அடங்கி இருங்கள் அப்படிங்கும்போது அது இன்னொரு வேதனையான ஒரு காரியம். உலகம் முழுவதும் மக்கள் அடங்கி இருக்கிறாங்க. தொழில்கள் முடங்கி இருக்கிறது, பொருளாதாரம் முடங்கி இருக்கிறது. இப்படி எல்லாமே அது முடக்கப்பட்டு அடக்கப்பட்டு அப்படி இருக்கிறது. வீட்டுக்குள்ள அடங்கி இருங்க, லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடங்கி இருந்தால் வியாதியில் விடுதலை கிடைக்கும், மரணத்தில் விடுதலை கிடைக்கும். அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இது கர்த்தருடைய கைக்குள்ள லாக்டவுன். இதில் அடங்கி இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய தீமைகளுக்கும் தப்ப முடியும், உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அதே வேளையில் உயர்வும் கிடைக்கும். கர்த்தர் சொன்னார், உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்களிலே எல்லாருமே அடங்கி ஒடுங்கி இருந்து கொண்டிருக்கிறாங்க. அக்கிரமம் பெருகி பாவத்தில்
மனிதன் மூழ்கி கொண்டு இருக்கிறான். ஆகவே தேவனுடைய சினம் இந்த பூமியில் வந்து இறங்கி இருக்குது. கர்த்தரே சொன்னார், அவருடைய சினம் கடந்து போக மாட்டோம், உன் அறைக்கதவை நீ பூட்டிக்கொண்டு உன்னை நீ ஒழித்துக்கொள், லாக்டவுன் என்று கர்த்தர் சொன்னார். எசையா 26 எசையா 26:20, என் ஜனமே உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள், வெளியே வராத. வெளியே வந்த ஆபத்து, வாதை சுற்றி கொண்டு இருக்கிறது, மரணம் அங்காங்கே தெரிந்து கொண்டு இருக்கிறது, அது உன்னை பிடித்து கொள்ளும். கர்த்தருடைய சினத்தினால் உண்டான ஒன்று. ஆகவே உன்னை ஒழித்துக்கொள், வீட்டுக்குள்ள பத்திரமா இரு, வீட்டுக்குள்ளே இரு என்று அரசாங்கம் சொல்லுது. இன்னைக்கு மருத்துவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவரும் சொல்லுகிறார். இதை முன்னுரைத்து வைத்தார், முன்னமே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ உன் வீட்டுக்குள்ளே இரு, வாசப்படியை தாண்டி நீ வெளியே வராத. பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஈசோப்பு கொழுந்தினாலே அதை உன் நீ வீட்டு நிலைக்கால்களில் சட்டங்களில் அந்த இரத்தத்தை நீ தெளித்து வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளே இரு, வெளியே வந்துடாத. என்னால் சங்காரத்தூதன் வருவான், அந்த இரத்தத்தை பார்த்து அந்த சங்காரத்தூதன் வீட்டுக்குள்ளே வராதபடி நான் அவனை கடந்து போக பண்ணுவேன், நீயோ வீட்டை விட்டு வெளியே வராத, லாக்டவுன் வராத என்று சொன்னார். யாத்ராகமம் 12:22-23 வசங்களை வாசிங்க பார்க்கலாம். தெளியுங்கள், விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஏன்னா வாதை எகிப்து தேசமெங்கும் ராஜா வீடு முதல் ஒரு அடிமை வீடு வரைக்கும் மரணம் அன்னைக்கு வந்தது. தேவ ஜனங்களுக்கு அது நேரிடலை, ஏன்னா லாக்டவுனை கீப் அப் பண்ணாங்க, அதனால் வரல. ஆகவே அரசாங்கம் சொல்லுது என்று அடங்கி இருக்க முடியாமல் நம்முடைய நாட்டிலேயே எவ்வளோ ஜனங்க வாலிபர்கள் உள்ளுக்கு அடங்கி இருக்க முடியல, அநேக லட்சக்கணக்கானவங்க அரெஸ்ட் ஆகி அப்புறம் வெளியே வராங்க, லட்சக்கணக்கான 2-wheelers அந்த போலீஸோட கஸ்டடியில் இருக்குது, 4 crore மேலே ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்களேன், ஏன்னா அடங்கி இருப்பது என்பது மனிதனுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், ஆனால் ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதில் நம்ம தப்பித்து கொள்ளுவதற்கு எவ்வளவோ காரியங்கள் அதில் நமக்கு இருக்குது. வேதத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சாலமோன் ராஜா காலத்தில், தாவீத் ராஜா காலத்தில் வாழ்ந்தவன் சீமேயி. சாலமோன் ராஜா அந்த சீமே என்ற மனிதனை பார்த்து ஒரு காரியம் சொன்னார், சீமேயி எருசலேமிலே நீ ஒரு வீட்டை கட்டி நீ அந்த வீட்டுக்குள்ளே இரு, எருசலேமை தாண்டி கீத்தரோ நாத்தை தாண்டி நீ அந்த பக்கம் போகக்கூடாது, அப்படி நீ போனால் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். உடனே சீமேயி சொன்னான், ராஜாவே இது நல்ல வார்த்தை, நீங்கள் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை, நான் அப்படியே அதை நான் கை கொள்ளுவேன் என்று சீமேயி சொன்னான். பாருங்க 1 Kings 2:36-37 அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து போகாமல், எருசலேமில் ஒரு வீட்டை கட்டி அதிலேயே குடியிரு, எங்கேயும் போகக்கூடாது என்று சொன்னார். அடுத்த வசனம், நீ வெளியே போய் ஆற்றை கடக்கும் நாளில், நான் சொன்னபடி வீட்டை விட்டு தாண்டி லாக்டவுனை நீ கீப் அப் பண்ணாமல் உன் இஷ்டத்துக்கு நீ வெளியே போனேன்னா சாகவே சாவாய், சாவு வரும், ஆகவே அங்கேயே இருந்தா. அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், சீமி ராஜாவை பார்த்து சொல்லுவான், அது நல்ல வார்த்தை ராஜாவாகிய என் ஆண்டவனே, நீ சொன்னபடியே உமது அடியேன் அப்படியே செய்வேன் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுவான். 3 வருடங்கள்
அவன் எருசலேமிலே இருந்தான். 3 வருடங்களுக்கு பிறகு சீமேயிக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அவனுடைய வேலைக்காரர்ல 2 பேர் ஓடி போயிட்டாங்க. அவங்க காசா என்ற காத் ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. இதை இவன் தேடுறான், வேலையாட்களை காணும், வேலையாட்களை காணாம் என்று சொல்லி தேடும் பொழுது அவங்க காத் ஊரில் இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையெல்லாம் மறந்துட்டான். எருசலேமை விட்டு கீத்தரோன் ஆத்தை தாண்டி அவன் அந்த ஊருக்கு போய் அந்த வேலையாட்களை கண்டுபிடிச்சி அவங்கள சமாதானப்படுத்தி அவன் கூட்டிட்டு வரான். அவன் எருசலேமுக்குள்ளே வந்த பிறகு ராஜாவுக்கு இந்த நியூஸ் போகுது. சீமேயி எருசலேமை தாண்டி அவன் வெளியூருக்கு போயிட்டு வந்தான். உடனே ராஜா கூப்பிட்டாரு, சீமேயி நான் உனக்கு என்ன சொன்னேன், எருசலேமுக்குள்ளேயே இரு, ஒரு வீட்டை கட்டி அது உள்ளுக்கே இரு, அப்படி அதை விட்டு நீ வெளியே போவாயானால், இந்த ஆற்றை தாண்டி நீ வெளியே போவாயானால் நீ சாகவே சாவாய் என்று நான் உனக்கு சொன்னேன். அப்போ நீ சொன்ன ராஜாவே இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, நான் அப்படியே செய்வேன் என்று சொன்னையே, ஏன் இப்பொழுது என்னோட வார்த்தையை மீறி போனேன்? ஏனென்றால் ஏன் அப்படியே ராஜா சொல்லணும்? இந்த சீமேயி தாவீது ராஜா காலத்தில் ஒரு பெரிய தப்பு பண்ணினான். தாவீது ராஜாவை தூஷித்தான். சீமேயி தாவீதை தூஷித்தது நிமித்தமே சாலமோன் அவனுக்கு எருசலேமிலே அடங்கி இருக்கும்படியாக கட்டளையிட்டான். அதை நம்ம 1 ராஜாக்கள் 2:8 பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். இப்பொழுது அவன் எருசலேமிலே தரித்திராமல் அவன் எருசலேமை விட்டு அவன் வெளியே சென்று விட்டான். சாலமோன் சொன்ன அந்த லாக்டவுனை அவன் கை கொள்ளாததுனால அவன் கொல்லப்பட்டான். ஆகவே அடங்கி இருப்பது என்பது அது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று, நம்ம சுகமாக வாழ முடியும். எருசலேமிலே தரித்திருக்க அவனுக்கு பாருங்கள் இருக்க முடியல. எருசலேம் அது தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய பரிசுத்த நகரம், கர்த்தருடைய கரம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம், நோவாவின் சம்பவம். நோவா என்றாலே இளைப்பாறுதல் என்று ஒரு அர்த்தம். தேவன் அவனை எத்தனையா உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கலாம். 1 வருடம் 1 மாதம் 2 மாதம் அல்ல 1 வருடம் அவன் பேழைக்குள்ள அடங்கி இருந்தான். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தா கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. நோவா காலத்தில் அவனுக்கு ஒரு 500 வயதாகும். அந்த காலகட்டத்தில் தேவன் பூமியை பார்க்கிறாரு. பூமி உலகம் முழுவதும் அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனிதருடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டு, ஏன் தான் இந்த மனுஷனை உண்டாக்கினோமோ என்று மனிதனை படைத்ததற்காக அவர் ரொம்பவே மனசாவப்பட்டு, மிருகங்கள் முதல் கொண்டு மனிதர் வரை நான் இந்த பூமியோடு கூட நான் எல்லாத்தையும் அழிக்கப் போகிறேன், ஏனென்றால் பூமி சீர்கெட்டதாக இருக்கிறது, அது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, பூமி மேலே மனுஷரெல்லாம் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் பூமியோடு கூட நான் எல்லாவற்றையும் அழிப்பேன் என்றார். ஆதியாகமம் 6:13 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, அழித்து போடுவேன், இந்த பூமியோட கூட நான் அழிச்சிருவேன். அப்போ இந்த பூமியில் அக்கிரமம் பாவம் பெருகும்போது தேவனுடைய சினம் உண்டாகுது. அதனால் பூமிக்கு ஒரு அழிவு நேரிடுகிறத துவக்க காலத்திலிருந்தே பார்க்கலாம். ஆனால் தேவன் சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதில் வர்றவங்கள்லாம் தப்பித்து கொள்ளலாம். அவன் 500 வயதாகும் போது இதெல்லாம் நடக்குது. 600 வயது ஆகும் பொழுது இந்த 100 ஆண்டு காலத்துக்குள்ள பேதுரு சொல்லுவார்,
ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பேதுரு நீதியை பிரசங்கித்தான். இந்த காலகட்டத்தில் 100 ஆண்டுக்குள்ள அவன் எல்லா மனுஷருக்கும் நீதியை பிரசங்கித்தான். தேவன் கட்டளையிட்டபடியே பேழைய அவன் உண்டு பண்ணினான். கர்த்தர் சொன்னபடி அவனுக்கு 600வது வயதாகும் போது ஜலப்பிரளயம் உண்டானது. அவன் நீதியை பிரசங்கித்தும் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்த முடியல. இவன் குடும்பம் மாத்திரம், மிருகங்களும் உள்ளுக்கு போனாங்க. இன்றைக்கு லாக்டவுன் என்று சொன்னாலும் நம்ம வாசலை நின்று வானத்தை பார்க்குறோம், பூமியை பார்க்குறோம், மனுஷரை பார்க்குறோம், மரம் செடி கொடிகள் தேவன் படைத்த எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அடங்கி இருக்க முடியல, வெளியே சுத்தணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நோவா 1 ஆண்டு காலம், 600 வயது ஆகும் போது பேழைக்குள்ளே போனவன், 601வது வயது வரும்போது தான் பேழையை விட்டு வெளியே வராங்க. எதை பார்த்தான்? வானத்தை கூட பார்க்க முடியல. 601வது வயதில் 1 வருடத்துக்கு பிறகுதான் அவன் வானத்தையே பார்க்குறான். ஒன்றையும் அவன் பார்க்கவில்லை. 1 வருடம் அவன் எப்படி இந்த லாக்டவுனில் இருந்தான், அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அவன் 1 வருஷம் தம் கட்டி உள்ளுக்கு இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். உலகம் முழுவதையும் அவன் சுதந்திரித்தான். யாருமே இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அவனுடைய 601வது வயதில் பேழையை விட்டு வெளியே வராங்க. உலகம் முழுவதும் அவனுக்கும் அவன் பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, சங்கீதம் 37:9-11 ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இது நோவாக்கு தான் பொருந்தும். 11வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இதெல்லாம் நோவாவுக்கு தான் பொருந்தும். 1 வருட காலம் பேழைக்குள்ள அடங்கி இருக்கிறான். கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பார்த்தீங்களா? உலகம் முழுவதும் அவனுக்கு இப்போ சொந்தம், அவனுக்கும் அவன் பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த ஜென்ரேஷன், அதாவது நோவா காலத்துக்கு பின்பு இதுவரை இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன், இவங்கெல்லாம் யார்? நோவாவோட பிள்ளைங்க. நோவாவுக்கு சாம், காம், யாபேத் என்ற 3 பசங்க. அந்த யாபேத் மூலம் வந்தவங்க தான் இப்போ இருக்கூட ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற எல்லாம் வெள்ளக்கார நாடுகள் எல்லாம். காம் ஆப்பிரிக்கா கண்டம், சாம் இஸ்ரேல் நாடு, ஆசியா கண்டம், அரப் கண்ட்ரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு ஜனத்தொகையும், 779 கோடி ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர், இன்னும் வரப்போறாங்க எவ்வளவோ, எல்லாம் நோவாவின் சந்ததி. அந்த 1 வருடம் அந்த லாக்டவுனுக்குள்ள அவன் எதையுமே பார்க்கல. பார்க்கணும்னா மனைவி, பசங்க, அவங்களோட ஃபேமிலி, அதுதான் பார்க்க முடியும். 1 வருடம் யாரை அப்படி தான் கேட்டிட்டு இருப்பா? ஒருவர்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரூம்ல இருக்கேன். வெளியே எங்கேயும் போகலையா? போகல. எங்கே போகிறது? எப்படி போகாமல் இருக்க முடியுது உங்களால்? ஏன் முடியாது? எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னேன். என்னால் இருக்க முடியல. காலையில் ஒர்க்காக எங்கேயாவது போயிட்டு வரணும், சாயங்காலம் ஒர்க்காக அப்படி போயிட்டு வரணும், போலீஸ் கண்ணுக்கு தப்பி எங்கேயாவது போயிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. உங்களால் எப்படி தான் இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. நோவா எப்படி இருந்தான் நினைத்து பாருங்கள். ஆச்சரியம், தேவன் உயர்த்தினார். உலகம் முழுவதும் அவனுக்கு சொந்தமானது. சமூக விலகல், சமூக இடைவெளி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸுக்கு நாம் காக்கப்படுவதற்கு. சமூக விலகல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். தேவன் மனிதனாய் வந்தார். 33.5 வருடம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதில் 3.5 வருடம் அவருடைய ஊழியம். அவருடைய ஊழியத்திலே வியாதிகளை சுகப்படுத்தினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை எழுப்பினார், அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் இவைகளையெல்லாம் செய்தார். பாவிகளுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். கல்வாரி சிலுவியிலே ஜீவனை கொடுத்து அவர் பாவிகளுக்கு ஒரு விமோச்சனத்தை உண்டாக்கினார். இவைகளுக்கெல்லாம் 40 நாள் லாக்டவுன். மனித சமுதாயத்தை விட்டு விலகி
அவர் ஒதுங்கி ஒரு இடத்துல 40 நாள் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்திலே 40 நாள் வனாந்தரமான இடத்திலே புசியாமலும் குடியாமலும் அவர் கர்த்தரோட பாதத்தில் தரித்து இருந்தார். ஆகவே தான் 3 வருஷம் ஊழியம் பவர்ஃபுல்லான ஊழியம். அவர் உயர்த்தப்பட்ட போது எல்லாரையும் என்னண்டையில் இழுத்துக்கொள்வேன் என்று உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை தம்மண்டையில் இழுத்துக்கொண்டார். ஆகவே அடங்கி இருப்பதில் எவ்வளோ உயர்வு மேன்மை ஆசீர்வாதம் என்பதெல்லாம் வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அப்போ இங்கே பவுலை எடுத்துக்கொள்ளலாம். பவுல் சவுலாக இருக்கும் போது அவன் ரொம்ப மோசமானவனாக இருந்தான், கொடுமை செய்யக்கூடியவனாக இருந்தான். கிறிஸ்துவை அறிக்கையிட்டால் அவங்களை அடிக்கிறது உதைக்கிறது சிறைப்படுத்துகிறது. வீடுகளுக்குள்ளே புகுந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு துஷ்ட மனிதனாக இருந்தான். அப்படிப்பட்ட சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் பவுலாய் அவன் மாறினான். அப்போ கர்த்தர் அவனை அழைத்தார், நீ சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணணும். ஊழியத்திற்கு மேன்மையான ஊழியத்திற்கு கர்த்தர் அவனை அழைத்தார். கலாத்தியர் 15:16 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 15:16 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்கு அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் கத்தர் அழைத்த உடனே கத்தர் என்னை அழைத்து விட்டார். நான் அவருடைய ஊழியத்தை செய்யணும் என்று அவன் உடனே புறப்பட்டு போகவில்லை. உடனே அப்போஸ்தலர்களை போய் பார்க்கல. உடனே எருசலேமுக்கு அவன் போகல. கத்தருடைய அழைப்பு வந்தது. அப்படியே கத்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறான். 1 வருடம் 2 வருடம் அல்ல, பவுல் 3 வருடம் அவன் கத்தருடைய பாதப்படியில் தரித்திருக்கிறான், காத்திருந்தான். அடுத்த வசனம் பாருங்க, எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அப்போஸ்தலரிடத்தில் போகல எருசலேமுக்கு போகல அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு 3 வருஷம் கர்த்தருடைய அழைப்பு வந்தும் 3 வருடம் அவன் காத்திருக்கிறான். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய ஊழியம் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். நிருபங்கள், எத்தனை நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டது. அத்தனை சபைகளை அவனை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்பினார். அத்தனை நிருபங்கள் நமக்கு இங்கு புதிய ஏற்பாட்டில் கிடைச்சிருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அழைக்கப்பட்ட உடனேயே அவன் வரல. 3 வருட காலம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்து அந்த பலனை பெற்று பூரண கிருபியை பெற்று அவன் அதுக்கு பிறகுதான் எருசலேமுக்கு போய் அப்போஸ்தலர்களை மீட் பண்ணுறான். கர்த்தருடைய ஊழியத்தை எத்தனையாய் உயர்த்தினார். அடங்கி இருப்பது, காத்திருப்பது என்பது அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். அப்படியே வேதத்தில் நிறைய சம்பவங்களை எடுத்துக்கிட்டே போகலாம். லாக்டவுன் நிறையா வரும். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவானை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் பத்மு என்ற தீவிலே அடைக்கப்பட்டிருந்தான். அது அவனுக்கு லாக்டவுன். வெளிப்படுத்தல் 1:9 பார்க்கலாம். சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். யோவான் தன்னை நான் என்று அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனுடைய பேருக்கு முன்னால பாருங்க எத்தனை அடைமொழி வருது. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தன்னை அவன் சொல்லுறான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் நான் உடன் பங்காளி. இன்னைக்கு நம்மளை யாரும் அப்படி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட யோவானாகிய நான் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்ற தீவிலே
நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். பத்மூத்தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இதில் பத்மூத்தீவில் இருந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பத்மூத்தீவு இருக்குது. சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறாங்க. நம்முடைய டைட்டஸ் பாஸ்டர் அங்கே போனார் பத்மூத்தீவுக்கு. யோவான் அங்கே அடைக்கப்பட்டிருந்த அந்த குகைக்குள்ளே அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அது கர்த்தர் இப்போ பேசுகிறாரு. அப்படி கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன் என்று 10 வசனத்தில் எழுதுகிறார் யோவான். அந்த சத்தம் கேட்ட இடத்துல அந்த இடத்துல நிற்கிற அந்த ஒரு குகை பாறை கொடைஞ்சு பாறை அந்த கர்த்தருடைய சத்தம் கேட்ட அந்த இடத்துல அந்த பாறை அப்படி வெடிச்சு நிற்கிது. இப்பையும் அந்த இடத்துல சைலண்ட் என்று எழுதப்பட்டிருக்கோம். 1 by 1 தான் அங்கே போய் அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வரணும். டைட்டஸ் அங்கிருந்து இந்தியாவுக்கு கால் பண்ணுறாரு செம்பவளைக்கு. சிஸ்டர், யோவானுக்கு கர்த்தர் பேசின இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். பத்மு என்ற தீவில் அந்த குகையில் தான் யோவான் அடைக்கப்பட்டிருந்தார். அப்படி மாத்திரம் யோவானுக்கு தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அடைப்பட்டு இராவிட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் என்று ஒன்று கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. கடைசி நாட்களிலே உலகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும் என்று ரெண்டையும் அப்படி இப்படியே சொல்லிட்டு போகுது வெளிப்படுத்தல். இப்போ நடக்கிற சம்பவம், இதுவரைக்கும் நடந்த சம்பவம், இன்னும் நடக்க போகிறது எல்லா வேதத்திலே முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அடைக்கப்படுதல் என்பது அது ஒரு ஆசீர்வாதத்தான். அடங்கி இருந்தால் கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களில் உயர்த்துகிறார். இப்போ நமக்கு சொன்னார் கர்த்தர், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்றா உடனே என்ன நினைக்கிறோம், கர்த்தர் உயர்வை தருவார். நல்ல ஒரு பங்களோ, நல்ல புது மாடர்ன் காரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று மனிதர்கள் சாதாரணமாக எதிர்பார்ப்பாங்க. சபைகளிலும் கூட அப்படியே தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, வாக்கு பண்ணுறாங்க. உயர்வு கிடைக்கும், வேலை உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், சமுதாயத்தில் நீ உயர்ந்திருப்ப, குடும்பத்தில் நீ உயர்ந்திருப்ப, உன் தேசத்திலே உயர்ந்திருப்ப. அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நமக்கு இருக்கிறது போதும், நமக்கு தேவன் தந்த உயர்வு போதும். ஒரு உயர்வு தான் நமக்கு தேவை. இப்போ அந்த ஒரு உயர்வை நாம் அடைந்தாக வேண்டும். அதற்காக நம்ம பிரயாசப்படணும். நமக்கு இருக்கிறது போதும். அப்போ சொன்ன பவுல் சொன்னார், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஒரு ஆதாயம். 1 Timothy 6:6-8 வாசிங்க பார்க்கலாம். 1 Timothy 6:6-8 போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஒரு ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. 6 வசனம், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம் உண்ணவும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். நமக்கு இப்போ சாப்பிட இருக்குது, உடுத்த இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது. இப்போ இருக்கிற வசதி இது போதும், இது போதும், இந்த உயர்வு போதும். இன்னொரு உயர்வு இருக்கிறது, அந்த உயர்வு தான் நமக்கு இப்போ வேணும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது, அவர் வெளிப்பட போகிறார். அப்பொழுது நாம் இந்த பூமியிலிருந்து நாம் உயர்த்தப்படுவோம். எப்படி? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒலிவமலையின் அடிவாரத்தில் பெத்தானியாவில் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே இந்த பூமியிலிருந்து அப்படியே அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீஷர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த உயர்வு தான் நமக்கு இப்போ தேவை. அப்போஸ்தலர் 1:9 அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு, இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இவைகளை சொன்ன பின்பு, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கர்த்தர் அப்படியே உயர போறாரு. அந்த உயர்வு தான் நமக்கு வேண்டும். அந்த மேலான உயர்வு, ஆவிக்குரிய உயர்வு, அதுதான் நமக்கு வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு தந்ததெல்லாம் போதும். ஆத்தும ரட்சிப்பை கொடுத்தாரே, நித்திய ஜீவனை தந்தாரே, எத்தனை மேன்மை! இனி நாம் உயர்த்தப்பட வேண்டும், அதுதான் வேணும்.
ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். கொரோனா வைரஸ் வந்துச்சு, அது ஒரு தீமையான ஒன்று தான், ஆனால் அதில் நிறைய நன்மையும் வந்துருச்சு. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வானமண்டலம் வளிமண்டலத்திலே மாசு படிந்திருக்குது, இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க மாசு இல்லை, எல்லாம் க்ளீனாக கிளியராக இருக்குது. ஓசோன் படலத்திலே ஓட்டை வந்தது என்று சொன்னாங்க சயின்டிஸ்ட், அவங்களே இப்போ சொல்கிறாங்க ஓட்டை அடைஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டை அடைஞ்சிருச்சு, ஓசோன் படலத்திலே இப்போ ஓட்டை இல்லை அப்படின்றாங்க. வானமண்டலம் ரெடியாக இருக்குது, எதற்காக? பூமி சுத்தமாக இருக்குது, இதை எப்படி சுத்தப்படுத்துறது? தூய்மை இந்தியா என்ற ஒரு திட்டத்தில் என்னென்னவோ பண்ணினாங்க பாருங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வாழ் வளிமண்டலம் சுத்தாயிருச்சு, பூமி சுத்தாயிருச்சு, நீர்நிலைகள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் சுத்தாயிருச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. மனிதர்கள் கூட ரெடியாக தான் இருக்காங்க. மதுவான கடைகள் எல்லாம் லாக் ஆயிருச்சா? குடிக்கிறவங்களும் கொஞ்சம் சீர்பட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்கு. சபை மக்கள் சபையில் வந்து ஆராதனையில் உறங்குவாங்க, கொட்டாயி விடுவாங்க, எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு சபை எப்போ திறக்கப்படும் என்று ஒரு ஏக்கம். வீடுகள் எல்லாம் ஆலயமாய் மாறினது, விசுவாசிகள் எல்லாம் ஊழியராக மாறிட்டாங்க. அவங்களே பைபிளை டிஸ்கஸ் பண்ணி, அவங்களே ப்ரேயர் பண்ணி, இப்போது ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. ஏன் மனுஷகுமாரன் வரக்கூடாதா? இவைகளெல்லாம் ஆயத்தமாக இருப்பதற்கு என்ன காரணம்? வளிமண்டலம் கிளியராக இருக்குதே, ஒருவேளை மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்து வெளிப்படக்கூடும். நாம் இங்கிருந்து உயர்த்தப்பட வேண்டும், இங்கிருந்து பூமியிலிருந்து நாம் அவரண்டைக்கு போகணும். பின்னும் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும், நாம் அங்கே போக போகிறோம். ஆகவே உயர்வு, பூமியில் கிடைச்ச உயர்வு நமக்கு போதும். நாம் மேலே உயர்த்தப்பட வேண்டும் பூமியிலிருந்து, அந்த உயர்வு தான் நமக்கு தேவை. கர்த்தரோடு கூட நித்தி நித்தியமாய் நம்ம வாழப்போகிறோமே, அந்த உயர்வு தான் நமக்கு வேண்டும். ஆகவே அதற்கு செய்ய வேண்டியது என்ன? ஏற்ற காலம், அவர் வெளிப்படக்கூடிய காலம், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். இந்த லாக்டவுன் எல்லாம் முடியும், ஆனால் நம்ம இந்த லாக்டவுனில் இருந்தே ஆகணும். வீட்டுக்குள்ளே இப்போ அடங்கி இருக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் நாளையில் சரியாக போயிடும், அப்புறம் வெளியே சுற்றுவோம். ஆனால் நம்மளுக்கு தேவன் அவருடைய கையுக்குள்ளே அடங்கி இருக்கணுமே. அது வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்தாலும் சரி, நாம் வெளியே சுற்றினாலும் சரி, இதுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய கையுக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அந்த காலத்திலே கர்த்தர் நம்மை பூமியிலிருந்து உயர்த்துவார். கையிலே அடங்கி இருப்பது என்றால் என்ன? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். ஆகையால் தேவனுடைய ஜனங்களே, அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறபடி நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருப்போம். வீடுகளில் நீங்கள் ஆராதனை செய்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சூழ்நிலைகள் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்ரம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளி காட்சியின் மூலம் இணையதளம் வழியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்தீர். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலும் ஆண்டவரே உம்மை ஆலயத்திலே வந்து ஒன்றாக கூடி உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் தந்தீங்கப்பா. வீடுகளிலே இருந்து இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கொடிய வைரஸின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் பகுதி மக்களையும், விசேஷமாக அண்டை மாநிலங்களையும், எங்களுடைய தேசம் முழுவதையும் நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷமாக எல்லா தேசத்திலேயும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பகுதியிலும் கூட ஆண்டவரே இந்த பொருளாதார நெருக்கடியினாலே கஷ்டப்படுகிற, வேலையில்லாமல் துயரப்படுகிற, கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும்
நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நன்மை செய்ய எங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த புதிய மாதத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலையிலேயும் கூட கஷ்டப்படுகிற, துயரப்படுகிற, திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலாக இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன் எங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த சூழ்நிலையிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் எங்களுடைய பிள்ளைகள் கண்ணோக்கி பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய இந்த சூழ்நிலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த காணொளி காட்சியின் மூலம் இணையதளம் வழியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்திலே கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட தங்கள் வீடுகளிலே அரசாங்க உத்தரவுப்படி அடங்கி இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள இந்த நாட்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளோடு கூட இருங்க. எந்த வியாதியோ ஆண்டவரே, கவலைகளோ ஆண்டவரே, துயரமோ ஒருவரையும் தாக்காத வண்ணம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்களே பொறுப்படுத்தி கொண்டு கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே நீங்களே எங்கள் ஒவ்வொருவரையும் ஏந்தி சுமந்து ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் தப்புவித்து ஆபத்து காலத்திலே எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆண்டவரே நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன்.